அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم سر الامور محدثاتها وكل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, கியாமத்து நாளின் முக்கிய அடையாளங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த யுக முடிவு நாள், கியாமத் நாள் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன்னா அந்த நாளைக்கு அப்புறம்தான் அடுத்து ஒரு உலகம் உண்டாக இருக்கிறது, தோன்றவிருக்கிறது. அது முஸ்லீம்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மறுமை விஷயம். அப்போ இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிக்கப்படும், அது நிச்சயமாக அது நடந்தேறும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆனா இது எப்ப நடக்கும் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ்வே சொல்லிடுறான். இது வந்து யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. நபியே உங்களிடத்தில் கேட்கிறார், இஸ்அலூனக அனிஸ்ஸா, இந்த கியாமத்து நாள் எப்போது வரும் என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அது பற்றிய ஞானம் என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அதுமாரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அல்லாஹ் யுக முடிவு நாள் ஒன்று இருக்கிறது, உலகம் அழியக்கூடிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறது, அது ரொம்ப ஒரு கடுமையாக பயங்கரமாக நடக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இந்த நாளை பற்றி அல்லாஹ்வை தவிர வேற நபிமார்களோ மலக்குமார்களோ யார் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக சூர் ஊதுவதற்காக அல்லாஹ் நிப்பாட்டி வைத்திருக்கிறானோ, அவர் ஊதக்கூடிய சூருக்கு பின்னாடி தான் உலகம் அழியும். அந்த மலக்குக்கு கூட தெரியாது, இதை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இதில் தான் என்னது நம்மளுக்கு ஹயர் இருக்கிறது. எப்போ என்று தெரியாமல் இருக்கு வரைக்கும் தான் என்னது நாம் நல்லவர்களாக வருவோம். இப்போ தான் தெரிஞ்சிருச்சாக்க அதில் நம்ம எந்த விதமான நம்ம நல்ல காரியங்களும் செய்வதற்கு முற்பட மாட்டோம். இப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போது என்று தெரிந்து விட்டால், வாழ்கிற வரைக்கும் கெட்டவனாக வாழ்ந்துட்டு கடைசி ஒரு நாலு நாள் நல்லவனாக இருந்துடும் அப்படின்னு போயிருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மனிதனுக்கு எப்படி மரணம் என்பது அவனுக்கு தெரியாதோ அது மாதிரி இந்த உலகம் எப்பொழுது அழிக்கப்படும் என்பதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், திட்டவட்டமாக சொல்லிடுறான். ஆனால் அந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி சில முக்கியமான அடையாளங்கள் தோன்றும், அது வரும், அது வராமல் யுக முடிவு நாள் வராது, அது கண்டிப்பாக நீங்கள் அந்த காலத்தில் வாழக்கூடியவராக இருந்தால் பார்ப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நானும் யுக முடிவு நாளும் இப்படி இருக்கிறோம் என்று ரெண்டு பேரும் சேர்த்து காட்டுறாங்க. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம், திடீர் என்று உங்கள்ட்ட வந்துவிடும் என்று சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்லி இப்படி சொல்லி 1400 வருஷம் ஆகிப்போச்சு, அப்போ இன்னும் வரலையே என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுலேருந்து ரசூல்லா வரைக்கும் தொட்ட காலம் பல லட்சம் வருஷங்கள் தாண்டிடுச்சு. இந்த உலகம் படைக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகளை தாண்டி விட்டது. ரசூல்லா வந்து 1400 இன்னும் 1000 வருஷமோ 2000 வருஷமோ கழித்து வந்தாலும் அது ரசூல்லா சொன்ன பக்கத்தில் இருக்கிறோங்கிறதுக்கு மாற்றம் கிடையாது.
ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள், ஆனால் அடுத்து யுகமுடைய நாள் தான், உலகம் அழியக்கூடிய நாள் தான். இதற்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறதில்லை, எந்த வேதமும் வரப்போறதில்லை, எந்த சட்டத்திட்டங்களும் வரப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம வாழக்கூடிய காலமும் நம்ம அடுத்த உலக எப்போ என்று தெரியாத ஒழிய ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தால் தான் இந்த உலகம் அழிக்கப்படும். சமுதாயத்தை வச்சுத்தான் என்ன செய்யும் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சின்ன சின்ன முன்னறிவுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் யுகமுடைய நாள் நெருங்கிருச்சு, உலகம் அழியக்கூடிய காலம் நெருங்கிருச்சு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, முன்னறிவிப்பாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, சின்ன சின்ன முன்னறிவிப்புகள். அதில் நிறைய நடந்து விட்டது, நடந்து கொண்டும் இருக்கிறது, இனிமேயும் நடக்கவிருக்கிற சில முன்னறிவுகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது செருப்பு போடாதவர்கள், காலணி அணியாதவர்கள் மாட மாடியே கோட கோபுரங்கள் கட்டுவார்கள் என்று சொன்னாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். விபச்சாரம் பெருகும், மது பெருகும் என்று சொன்னாங்க, தலை விரிச்சு தாண்டவம் ஆடுது. அதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்ணால் பார்த்துட்டோம். ஒரு பெண் என்பவள் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், அது இன்றைய காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி எத்தனையோ விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவுகளை நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிறோம். ஒரு பெண் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் யுக முடிவு நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஆடை போட்டு ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற லெவலில் பெண்கள் ஆடை அணியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோமா இல்லையா. எதுக்கு இந்த ஆடையை அணியணும், அணியாமே இருந்துடலாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய ஆடை விஷயங்கள் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு. அதே மாதிரி அமானிதங்கள் பால்படுத்தப்படும், நாணயங்கள் பால்படுத்தப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது எப்படி பால்படுத்தப்படும் என்றால், அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கமாக சொல்கிறாங்க, அது தகுதி இல்லாதவர் கையில் ஒப்படைக்கப்படும். அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவுகள், நடந்துவிட்ட முன்னறிவுகள் ஏராளம் என்ன செய்கிறோம் நம்ம பார்த்துருக்குறோம். இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னறிவு போல என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு 10 சொல்கிறாங்க. இந்த இது நடக்காமல் உலகம் அழியக்கூடிய நாள் நடக்காது, இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உலகம் அழியக்கூடியது தோன்றும், இதில் ஒன்று நடக்க தொடங்கி விடுமையானால் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்தில் யார் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் எந்த பயனும் அளிக்காதுங்கிறாங்க. இந்த கடைசி ரசூலா சொல்றாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், இந்த 10 அடையாளங்கள் ரசூலா சொல்றாங்களே, அந்த 10 ஒன்னு நிகழ ஆரம்பித்து விடுமே ஆனால் அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும், ஆஹா இந்த உலகத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மக்கள் முழுமையாக விளங்கக்கூடிய அளவுக்கு தான் என்ன செய்யும் அதனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் இருக்கும். அப்ப என்ன செய்வான், ஈமான் கொள்வதற்கு ரெடியாகுவான், தன்னை தயார்படுத்திக் கொள்வான், தன்னை திருத்தி நான் ஈமான் கொண்டேன், அல்லாவை நம்பிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், நான் நல்லவனாக மாறுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் முற்படுவான். அப்பொழுது அவனுக்கு அந்த ஈமான் பயன் அளிக்காதுங்கிறாங்க சொல்ல. பொதுவாக ஈமான் பயன் அளிக்காத ரெண்டு தடவை இருக்குது, ரெண்டு இடம் இருக்கிறது. ஒன்று உயிர் தொண்டக்குழி அடைகிற நேரத்தில், சாவை கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஈமான் கொண்டான்னு வைங்க, அந்த ஈமானும் பயன் அளிக்காது. அதே மாதிரி இந்த யுக முடிவு நாளுடைய ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு அடையாளம் தோன்றி விடுமையானால் அப்பொழுது நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் முஸ்லீமாக மாறிடுறேன் என்று சொல்லக்கூடியதை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். ஃபிரவுன் அப்படி தானே செஞ்சான், ஃபிரவுன் வந்து கடைசியாக வந்து தண்ணியில் மூழ்கி செத்துருவோம், இதுக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது என்று ஆனதுக்கப்புறம் மூசா சொல்லக்கூடிய அந்த இறைவனை நானும் ஏற்றுக்கிறேன், நானும் முஸ்லீம்களில் ஒருவன் சொன்னான். இதற்கு முன்னாடி உனக்கு எத்தனையோ அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது, இப்போ தான் நான் ஏற்றுக்கிறேன், உன்னுடைய வெறும் வாய் வார்த்தை என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவனை அழிச்ச காட்சிகளாக நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு முன்னாடி நம்மளை என்ன செய்யணும், சரிப்படுத்திக் கொள்ளணும். எப்போ மரணம் என்று நமக்கு தெரியாது, அது என்ன, அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஈமான் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்தில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 முன்னறிவுல முதலாவதாக சொல்கிறாங்க, புகை மூட்டம் அப்படிங்கிறாங்க. புகை மூட்டம்னா இத்தனையோ மூட்டங்கள் கொளுத்துறாங்களா இல்லையா விறகு வச்சு, அந்த மாதிரி புகை மூட்டம் இல்லை, அது வானத்திலிருந்து வரும், அது மக்கள் அனைவரையும் பிடித்து கொள்ளும். அதன் காரணமாக என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும், முஸ்லீம்களாக இருந்தால் அவருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், காஃபிராக இருப்பார்களே ஆனால் அதனுடைய உடம்பு என்ன செய்யும் அப்படியே ஊதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் புகை மூட்டம் ஒன்று வரும், அது மிக கடுமையான ஒரு வேதனையாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் ஈமான் கொண்டு நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்வார்கள், அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு பயன் அளிக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகை மூட்டம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு ஜலதோஷம் ஏற்படும், ஆனால் காஃபிர்களுக்கு உடம்பு ஊதக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த புகை மூட்டம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. அது புகை மூட்டம் சம்பந்தமாக இதை தவிர வேறு கூடுதலான விளக்கங்கள் ஹதீஸ்களில் கிடைக்கல. அப்போ இந்த புகை மூட்டம் ஒன்று மிக பிரம்மாண்டமாக இருக்கும், மக்கள் அனைவருக்கும் கடுமையான வேதனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அது வானத்தில் இருந்து வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தஜ்ஜால்,
இந்த தஜ்ஜாலை பற்றி நம்ம என்ன செய்யணும், ரொம்ப விலாவாரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தஜ்ஜாலை பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட எந்த நபிமார்களும் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. தஜ்ஜால் என்பவன் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக, மிகப்பெரிய ஒரு நாசக்காரனாக மக்களிடத்தில் வருவான். யுக முடிவு நாளினுடைய அடையாளமாக தஜ்ஜால் என்பவன் வருவான். வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து போயிடுவான். மிகப்பெரிய அற்புதங்கிற பேரில் மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சு மக்களை வழி எடுத்துட்டு போயிடுவான், நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படியாப்பட்ட ஒருத்தன் வருவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவனை பற்றி உண்டான அங்க அவயங்கள், அடையாளங்கள், அவன் எப்படியாப்பட்டவனாக இருப்பான் என்றதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சேர்த்து விளக்குறாங்க. இது எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அவர்களை தொடர்ந்து வந்த அத்தனை நபிமார்களும் இந்த தஜ்ஜால் என்ற ஒருவனை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த தஜ்ஜால் என்பவன் இனிமேல் தான் பிறப்பானா அல்லது பிறந்து இருக்கிறானா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோமே ஆனால், முஸ்லீம் என்ற ஹதீஸின் உள்ள ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த தமீமத் தாரி என்று சொல்லக்கூடிய பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க நபி தோழர், அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மாத காலம் என்ன செய்ய கடல் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. 30 பேர் கொண்ட குழு போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது, கடுமையான அலையின் காரணமாக கப்பல் எந்த திசையில் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு என்ன செய்யுது, அது ஒரு மாதம் கழித்து ஒரு தீவுல கொண்டு போய் ஒதுக்குது. சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தீவுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து முடிகள் அதிகம் நிறைந்த ஒரு பிராணி வந்து என்ன செய்யுது, அவங்கள்ட்ட பேசுது. அவங்க திடுக்கிட்டு பயந்துடுறாங்க, இது மலைப்பாதை எங்கே இருக்குது, ஒன்றுக்கு போகிற பாதை எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு முடி அவ்வளவு முடிகள் அடர்த்தி நிறைந்த ஒரு மிருகம் வந்து என்ன செய்யுது, ஒரு பிராணி வந்து அவங்கள்ட்ட பேசுது. உங்களை பார்ப்பதற்காகத்தான் ஒருவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி என்ன செய்யுது அந்த பிராணி சொல்லுது. அப்போ அவங்க பயந்துடுறாங்க, போ சீத்தான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போனால் அவன் வந்து என்ன செய்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். கால்கள் முழங்கால் இருந்து என்னது கழுத்தோடு சேர்த்து இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் வந்து என்ன செய்கிறான், இவங்கள்ட்ட கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்ட்டு. நாங்கள் அந்த மாதிரி அரபு பிரதேசத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கக்கூட என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது கிடையாது என்று சொல்லி அவங்க என்ன செய்கிற மக்காவில் உள்ள அந்த சம்பவங்களை விவரித்து கேட்குறான். இந்த மாதிரி கடைசியில் அந்த உம்மி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபி வந்துட்டாரா, நிறைய கேட்குறான். பெரிய ஹதீஸ் நிறைய கேட்குறான். உம்மி சமுதாயத்தை சேர்ந்த நபி வந்துட்டாரா, ஆமாம் வந்துட்டார். அரபுகள் அவர்களோடு யுத்தம் செய்தார்களா, ஆமாம் செஞ்சிட்டாங்க. இப்படிலாம் என்ன செய்யுது பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் தஜ்ஜால், எனக்கு என்ன செய்யப்படும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் அவிழ்த்து விடப்படுவேன். 40 நாள் இந்த பூமியில் இப்போ அவன் இருக்கிறான், ஒரு இடத்துல இருக்கிறான். அவிழ்த்து விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 40 நாள் இந்த பூமியில் நான் என்ன செய்வேன், வாழுவேன். 40 நாள் இந்த பூமியை ரவுண்ட் அடிப்பேன். என்னுடைய கால்கள் படாத இடம் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அவங்களை என்ன செய்கிறான், விவரித்து சொல்கிறான். இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க, ஆமாம் தஜ்ஜால் என்ற ஒருத்தன் இருக்கிறான், நீங்கள் பார்த்தது உண்மைதான் என்று சொல்லி அந்த தமீமுத்தாரி சொல்லக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பிறந்து இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான்டா, நல்ல வாட்ட சாட்டமாக வெண்மை நிறத்தில் வில்லை விளையாண்டு வாட்ட சாட்டமாக என்ன செய்வான், அப்படியே பளிச்சுண்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு உடல் தோற்றமுடையவனாக அவன் இருப்பான். அவனுடைய கண்கள் என்ன செய்யும், ஒரு கண் வந்து அந்த கிறிஸ்மஸ் பழம் சொல்லமா இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யும், ஊனமுற்றதாக இருக்கும். ஒரு கண் அப்படியே துருத்தி கொண்டு இருக்கும், ஊனமுற்றதாக இருக்கும். உமது இறைவனுடைய கண் அப்படி இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதேமாரி நெத்தியில் வந்து காஃபிர் என்று எழுதியிருக்கும், அது எல்லாரும் படிக்கிற விதமாக தெரியக்கூடிய விதமாக என்ன செஞ்சுருக்கும், எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவன் இந்த பூமியில் 40 நாள் வாழ்வான். ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் போல இருக்கும், இன்னொரு நாள் என்பது ஒரு மாதம் போல இருக்கும், இன்னொரு நாள் என்பது ஒரு வாரம் போல இருக்கும், மீதி உள்ள சாதாரண நாள்களாக இருக்கும் என்று சொல்லி ரசூல் அந்த செய்தி விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சஹாபி குறுக்கிட்டு கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 40 நாள் ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்குமே, அப்போ நாங்கள் 5 வேளை தொழுதா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் நேரத்தை கணிச்சு கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்லிடுறாங்க. 3 வேளை சாப்பிட்டா போதும் ஒத்துக்கிற முடியுமா, ஒரு வருஷம் போல இருக்கக்கூடிய நாளில் 3 வேளை சாப்பிட்டா போதும் நம்ம ஏற்றுக்கிறோமா, ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ என்ன செய்யணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு கடமை சாப்பிட்றோமோ அதே மாதிரி எப்போ தொழுகணுங்கிறத நீங்கள் கணிச்சு கொள்ளுங்கள், பக்கத்துள்ள நீங்கள் கணித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த 40 நாள் வாழக்கூடிய அந்த நேரத்தில் 4 இடங்களில் அவன் நுழைய முடியாது. மதினாவுக்குள்ள சுத்தமாக உள்ள போகவே முடியாது. அந்த நாளில் வந்து மதினாவுக்கு 7 தலைவாசல்கள் இருக்கும். அந்த 7 தலைவாசல்லையும் என்ன செய்வாங்க, வானவர்கள் வாளோடு நின்று காத்து கொண்டிருப்பார்கள், இவனை உள்ள விட மாட்டார்கள், தடுத்து விடுவார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதேமாதிரி மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு போக முடியாது, மஸ்ஜித் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு போக முடியாது, பைத்துல் முகத்தஸ்க்குள்ளே என்ன செய்ய முடியாது, தஜ்ஜாலால் நுழைய முடியாது. அதை தவிர உள்ள மற்ற எல்லா இடங்களுக்கும் என்ன செஞ்சிருவான், அவன் நுழைஞ்சிருவான். அதே மாதிரி இந்த மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருத்தனை உடனே கொல்லுவான், கொல்லிட்டு உயிர் கொடுப்பான், உடனே அவன் உயிராயிருவான். ஒரு தடவை தான் அவனால் செய்ய முடியும், மறு தடவை செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதிப்பதற்காக
தஜ்ஜால் என்பவன் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகையிலுமே தஜ்ஜால் விட்டு பாதுகாப்பு தேடி இருக்காங்க. தஜ்ஜாலுடைய காலம் வந்தால் நம்மளுடைய ஈமான்லாம் ஆட்டம் கண்டுவிடும். அவன் இன்னைக்கு சாதாரண அற்பமாக தெரியக்கூடிய ஒரு தொப்பியவும் தாடியையும் போட்டுக்கிட்டு என்னென்ன தந்திர வேலையை மந்திர வேலையை காட்டுறவன் பின்னாடிலாம் நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. தஜ்ஜால் வந்து ஒருத்தனை கொண்டுட்டு கண்ணுக்கு கண்ணா உயிர்ப்பிச்சு காட்டுவான். அதே மாதிரி மழை பெய்யுமா மழை பெய்யும், பூமியை முளைக்கின்னு சொல்லுவான் முளைக்கும், எல்லாம் ஒரு தடவை தான், அதுக்கு மேலே அவனால் செய்ய முடியாது. இவன் அதோட ஆட்டம் கண்டுருவான். நம்ம ஆளுக்கு அப்படித்தான், சும்மா மரத்து வச்சு எடுத்து காட்டுற பொருளுக்கு சாமிங்கிறான் கடவுளுங்கிறான் என்னென்னமா சொல்றானா இல்லையா? இது எந்த விதமான தந்திரமும் இல்லாமல் எல்லாமே செஞ்சு காட்டுவான். அல்லாஹ் அவனுக்கு அப்படி கொடுத்துருக்கிறான், அவன் செய்யுவான். அது ஒரு தடவை தான் அவனால் செய்ய முடியும், மறு தடவை செய்யணும்னா செய்ய முடியாது. அதே மாதிரி சொர்க்கம் என்று உன்னை காட்டுவான், அது நரகமாக இருக்கும். நரகம் என்று உன்னை காட்டுவான், அது சொர்க்கமாக இருக்கும். இந்த தஜ்ஜால் இடத்துல சூரத்துல் கௌஃபை ஓதிக்கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது ரொம்ப முக்கியமானது. ஆட்டம் கண்டு போயிடும், நம்ம அவன் சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் போயிடுவோம். யார் சொல்லக்கூடிய? தஜ்ஜால் சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் போய் நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருவாங்க? அப்படியெல்லாம் மாறக்கூடிய காட்சியெல்லாம் நிறைய பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் என்று ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அவனுடைய அடையாளமாக இதை என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான நிறைய அடையாளங்கள் இருக்குது, இதை நம்ம என்ன செய்யணும், முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னா, இந்த தஜ்ஜால் இந்த யஹூஜ் மஹூஜ் அடுத்து வரக்கூடியவங்க, இவங்க வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவர்கள் இறைவன் தன் புறத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? நபியாக வரமாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக வரமாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தைச் சேர்ந்த ஒருவராக, அவர்கள் மக்களுக்கு பின்னாடி நின்று தொழக்கூடியவர்களாக, எந்த விதமான சட்டத்திட்டங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நபியாக வரமாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க வந்துதான் தஜ்ஜால் என்ன செய்வாங்க? கொலை செய்வார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இவங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர்களும் என்ன செய்வாங்க? ஈமான் கொள்வார்கள். அவங்க ஈமான் என்ன செய்யாது? அதிகமானவருடைய ஈமான் பயனளிக்காது. யாரெல்லாம் அவர் சும்மா தூதர் என்ற அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உள்ளவர்களுடைய ஈமான் தான் பயனளிக்குமே ஒழிய, அவர்கள் அல்லாத மற்றவர்கள் இருக்காங்களே, நாங்கள் அவர்களை கொண்டுட்டோம், அது நாங்கள் கொண்டது உண்மைதான், அவர் கடவுள்னு சொல்லி நம்புகிறாங்களே, அவர்கள் யாருடைய ஈமானம் என்ன செய்யாது? பயனளிக்காது என்று சொல்லி ரசூலுல்லா சொல்கிறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது என்ன செய்வாங்க? தஜ்ஜால கடைசியாக கொள்ளுவாங்க. இந்த யஹூஜ் மஹூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கொள்ளுவாங்க, காலி பண்ணுவாங்க. இந்த யஹூஜ் மஹூஜ் அவங்களுடைய சம்பவமாக குர்ஆன் என்ன பேசுது? துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆட்சி சக்தி மிக்க ஒரு மனிதராக இருந்தார். அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? ஒரு சமுதாய மக்கள் முறையிடுறாங்க. இந்த மாதிரி யஹூஜ் மஹூஜ் என்ற ஒரு கூட்டத்தார்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, எங்களை வாழ விட மாட்டுக்கிறாங்க, இவனுக்கு எதிராக எங்களுக்கு ஏதாவது நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க? அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு நிறைய வலிமையை தந்திருக்கிறான், உங்களுடைய உடலால் எனக்கு என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு செய்யுங்க என்று சொல்லி ரெண்டு மலைகளுக்கு இடையில வந்து என்ன செய்கிறாங்க? இரும்பு பாலங்களை கொண்டு வந்து நிரப்பி செம்ப உருக்கி என்ன செய்கிறாங்க? ஊற்றி அவங்கள தடுத்துட்டாங்க. அவர்கள் இனிமேல் இங்கிட்டு வர முடியாத அளவுக்கு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அது மேலே ஏறியும் வர முடியாது, அதை துளையிட்டும் அவர்கள் வர முடியாது, ஆனால் அல்லாஹ் நாடும் போது இது தூள் தூளாக நொறுக்கி விட்டு அவர்கள் வெளியே வருவார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பெரிய அநியாயக்காரங்க. அதே மாதிரி அவங்க சந்ததிகள் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க அந்த உடனத்துக்கிட்டு வெளியே வரைய நேரத்தில் தபரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆறு ஓடுமா, பிரம்மாண்டமான ஒரு ஆறு ஓடும். முதல்ல வரக்கூடியவன் தண்ணியை குடிச்சிருவான், பின்னாடி வரக்கூடியவங்களும் தண்ணி இருக்காது, அவ்வளவு கூட்டமாக இருப்பார்கள். இது ரசூலுல்லாஹ் இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க, உங்களில் ஒரு ஆள் நரகத்திற்கு செல்வீர்களே ஆனால் அவங்க எல்லாம் ஆயிரம் பேர் நரகத்துக்கு போவான், அவ்வளவு கூட்டமுடையவர்களாக அநியாயமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார்? தனி சமுதாயமா தனி படைப்பா அப்படின்னா, இவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் தான். இந்த யஹூஜ் மஹூஜ் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததி தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்களுடைய அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறாங்க? வட்ட முகமாக இருக்கும், கேடயம் போன்ற அவர்கள் முகம் இருக்கும், கண்கள் சிறுத்ததாக இருக்கும், செம்பட்ட முடியாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு ரொம்ப குட்டைன்னு சொல்லி வச்சுருக்காங்க, நெல் மரத்திலே என்ன செய்வான் ஏனியை போட்டு ஏறுவாங்கிற அளவுக்குலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி கதை அளக்கும் போது அவன் வானத்துக்கு பூமிக்கு நிற்பான், அவன் கடலில் நடந்து போனாலும் கரண்ட காலுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்படியும் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்பிக்கிட்டு கதைகளை நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. இல்லாத ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு வாட்டை விட்டு அடித்து நிறைய வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த யஹூஜ் மஹூஜை பொறுத்தளவு கடைசி என்ன செய்வாங்கன்னா, வெளியே வந்து மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயம் அந்த மக்கள் போர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள முற்றுகையிட்டுருவாங்க. முற்றுகையிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க? அழிச்சிருவாங்க. அழிச்சதுக்கப்புறம் என்ன செய்யப்படும்? ஒரு பறவை அனுப்பப்படும். அந்த பறவைக்கு கழுத்து நீண்டதாக இருக்கும், அது அப்படியே என்ன செய்யும்? ஒவ்வொருத்தனா அப்படி கொத்தி 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 தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துடும்.
அதுக்கப்புறம் ஒரு தூய்மையான நீர் இறக்கப்பட்டு என்ன செய்யப்படும், பூமி முழுவதும் சுத்தமாக்கப்படும். கண்ணாடி அந்த நீர் வந்து பூமியினுடைய அனைத்து இடங்கள்லையும் படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது யவ்ஜூஜ் மௌஜூஜ், நேரம் விரிவாக பேசுறதுனா நேரம் போயிடும். யவ்ஜூஜ் மௌஜூஜ் அந்த ஒரு கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு அதிசய பிராணி ஒன்று வெளியாகும், அது மக்கள் இடத்துல பேசும்னு சொல்கிறாங்க. குர்ஆன்ல எல்லாம் சொல்கிறான் அந்த கியாமத்து நாள் நெருக்கத்தில் வந்து என்ன செய்யும், ஒரு பிராணி வெளியாகும், அது மக்களோடு பேசும் என்று சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு பிராணி வரும் பேசும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கூடுதலான எந்த ஒரு தகவலும் என்ன செய்யலை, ஹதீஸ் இல்லை, கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான மூன்று பூகம்பம், மதினாவிலிருந்து கிழக்கே ஒரு பூகம்பம், மதினாவுக்கு மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இது மூன்று அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் பூகம்பங்கள் நடக்குது, இப்படி நடக்காது அந்த பூகம்பம். அது நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து முடிஞ்சு போச்சு, அப்படி எல்லாம் ஆட்டம் கண்டு போயிடும். அப்படியான பூகம்பமாக இருக்கு, உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு, அது இதுதான் என்று முஸ்லீம்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அவ்வளவு பிரம்மாண்டமான மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது யமன்லிருந்து ஒரு தீப்பிளம்பு ஒன்று வெளியாகும், அந்த தீப்பிளம்பு மக்களை எல்லாம் திரட்டி ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பத்து அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளங்கள், இந்த பத்தில் ஒன்று நிகழ்ந்து விடுமையானால் இதில் கூடுதலான ஒரு அடையாளத்தை நம்ம விட்டுட்டோம். அது என்ன அடையாளம்னா, அது ரொம்ப பிரம்மாண்டமான, அது ரொம்ப அந்த உலகத்தையே குலுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக ரசூலா சொல்கிறாங்க. கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்குங்கிறாங்க. அது எப்படி நடக்கும், அது நடந்தால் என்ன நடக்கும், நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கும் சாத்தியம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் நடக்கும், சூரியன் எப்போதும் கிழக்கை உதித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன், கிழக்கிலிருந்து தோன்றக்கூடிய சூரியன் என்ன செய்யும், மேற்கிலிருந்து தோன்றும் என்று ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் என்ன செய்யும், இந்த ஒரு வருஷம் 40 நாள் ஆகுது அந்த மாதிரியான காலங்கள் வரும். சூரியன் ரிவர்ஸை சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சூரியன் எத்தனை மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், அது 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் என்னது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடின சூரியன் திடீர்னு பிரேக்கு போட்டு நிப்பாட்டிட்டு திருவள்ளூரில் சுற்றுச்சின்னு வைங்க, இருக்கிற மலைகள், கூவீடுகள், கட்டடம், கிட்டடம் எல்லாம் ஆட்டம் கண்டு அதிர்ந்து தூள் தூளாக என்ன செஞ்சிடும், செதறி போயிடும். அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்யும், அந்த ரிவல்ஸில் சுத்த ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு நாள் 80 வருஷம் போல இருக்கும், அடுத்து அது ஒரு ரன்னிங் அப்படி என்ன செய்யும் கூடும், அப்புறம் 1 மாதம் போல ஆகும், அப்புறம் கொஞ்சம் கூடும், அப்புறம் 1 வாரம் போல ஆகும். மிச்ச சாதாரண நாளாக என்ன செய்யும், ரிவல்ஸில் சுத்த ஆரம்பிச்சிடும். கிழக்கே உதித்து கொண்டு இருக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கக்கூடிய நேரத்தில் அதுவே என்ன செய்யும், அந்த மாதிரி ரசூல் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கண்ணால் காணக்கூடிய நேரத்தில் ஈமான் கொள்றதுக்கு தான் முன்படுவாங்க. ஒன்று ஒன்றா நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம முஸ்லீமாக போயிடணும், நம்ம அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் இப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் மக்கள் என்ன செய்வாங்க வருவாங்க. அவர்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது, அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் அந்த யுக முடிவு நாளுடைய அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே எப்போ நடக்கும்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்றா இதை வச்சுட்டு நிறைய கதைகளை விட்டுருக்குறாங்க. தஜ்ஜால் என்றால் என்னண்டா, அது வந்து ஒரு தீய சக்தி, அதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் நிறைய வாய்க்கு வந்ததெல்லாம் உட்காந்து டிவியில் உட்காந்து என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க, யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி ஹதீஸுங்கிற பேரில் நிறைய செய்திகள் சொல்கிறாங்க. ஹதீஸில் குறிப்பாக நீங்கள் விளைக்கிறீங்க, காலம் தேதி குறிப்பிடப்பட்டு எந்த ஹதீஸ் வந்தாலும் சரி அது பலகீனமான செய்தி, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. தேதி இத்தனாம் தேதி நடக்கும், இத்தனை வருஷத்தில் இது நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக எந்த ஒரு செய்தி வந்தாலும் அது ஆதாரபூர்வமான செய்தியே இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க விளைவிக்கிறேங்க. பொதுவாக சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது சரியாக பலகீனமான ஹதீஸாக சரியான ஹதீஸான்னு பார்க்கணுமே ஒழிய இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும், 1400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். இப்போ 2030 ஒன்று நடக்கும்னு ஒரு ஆள் பேசியிருக்காரு. 2030 என்ன செஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும், அது உறுதியான தகவல் என்று சொல்லி என்ன செய்கிறாரு ஒரு ஆள் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் உலகம் அழியும், அழிஞ்சதுக்கு அப்புறம்தான் மறுமை என்ற ஒன்று வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்புகள் நம்ம இந்த உலகத்தில் செஞ்சு கொள்வதற்காகத்தான் இந்த உலகம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது எப்போ வேண்டாலும் வரலாம், உலகம் அழியக்கூடியது எப்போ வேண்டாலும் நடக்கலாம். நம்ம வாடகை ஒரு மதிப்பை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, நானும் மிக முடிவுனாலும் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு விரலையும் சேர்த்து காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அடுத்து உலகம் அழியக்கூடியது தான், அது எப்போ வேண்டாலும் என்ன செய்யலாம், திடீரென்று உங்கள்ட்ட வரும்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் அப்படியே இப்போ தான் வரும்ங்கிற நீங்கள் கணிச்சிக்கிட்டு இருப்பே நினச்சிக்கிட்டு இருப்பியே, அப்படி நடக்காது, அது திடீர்னு உங்கள்ட்ட வந்துடும் என்று சொல்லி அல்லாஹ்வும் சொல்கிறான். அந்த நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடியவர்களாக, சரிப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்லடியார்களாக வாழக்கூடிய ஒரு நண்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த யுக முடிவு நாளினுடைய அடையாளங்களாக என்ன செஞ்சோம், ஒரு 10 அடையாளங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படும்னா சூர் ஊதப்படும். சூர் ஊதுனா உலகம் டோட்டலாக என்ன செஞ்சப்படும், எல்லாம் அழிக்கப்படுறோம். இந்த அழிக்கிறது எப்படி அழிக்கப்படும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒருத்தரும் இல்லாத நிலையில் தான் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். ஒரு முஸ்லீமும் இல்லை இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யப்படும், இந்த உலகம் காஃபிர்களை வைத்து தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சூர் ஊதப்படும், பெரிய சப்தமாக இருக்கும். சூர்னா நம்ம அந்த சங்கு மாதிரி வச்சு ஊதுறாங்கல்ல, பெரிய குழாய் மாதிரி, அதுலேயே அது பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சூர் ஊது அன்றைக்கு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அது அப்படியே அவர்கள் பேர் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அவருடைய சப்தம் இருக்கும். அதுக்கென்று எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், வானவர்களை நியமிச்சிருக்கிறான், அவர்கள் தான் சூர் ஊதுவாங்க. சூர் ஊத உடனே எல்லாம் என்ன செஞ்சேன், டோட்டலாக உலகம் அழிஞ்சிடும். அழிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே அத்தனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து உலகம் அந்த நேரத்தில் அழியக்கூடிய எத்தனை மக்கள்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை பேரையும், மனிதர்களையும் ஜின்களையும் எல்லாத்தையும் என்ன செய்வான், ஒரே நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்து எழுப்புவான் அப்படின்னு என்னது நம்ம பார்க்குறோம், ஹதீஸ் எல்லாம் பார்க்குறோம். எழுப்பக்கூடிய நேரத்தில் நிர்வாணமாக எப்படி அவர்கள் பிறந்தார்களோ அப்படித்தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். எந்த நிலையில் மரணிக்கிறார்களோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார்கள். எப்படி நம்ம எப்படி எல்லாம் மரணிக்கிறோமோ, கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், என்ன நிலையில் அந்த நேரத்தில் நம்ம மரணிக்கிறோமோ அப்படி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். உடனே என்ன செய்யும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அப்புறமே என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வெவ்வேறு தோற்றத்தில் மாற்றப்படுவார்கள். இன்னாருன்னு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குமே ஒழிய அவர்கள் வேறு தோற்றத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, மாற்றப்பட்டுருவாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கூடுதலாக பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த உலகம் அழியக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்த மலைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அதேமாதிரி கடலை பற்றி எல்லாம் சொல்லும்போது கடல் என்ன செய்யும், ரோஜாப்பூ மாதிரியான ஒரு எண்ணெயை வெளிப்படுத்தும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான். மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக தூள் தூளாக நொறுங்கி சிதறும் அப்படின்னு, இதா சுல்சீலத்தில் அருள் சின்சாலாக வஹ்ரஜத்தில் அருள் அசுகாலாக வ காலல் இன்சான். அப்போ கேட்பானா, மனிதனுக்கு என்ன நேர்ந்தது, இப்படி நடக்குது, என்ன நேர்ந்தது, பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், மிக பயங்கரமானதாக கடுமையானதாக இருக்கும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்கிறது. திடீரென உங்களிடத்தில் வரும், அது யார் என்ன செய்ய முடியாது, பொய்ப்பிக்க முடியாது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு உலகம் அழியக்கூடியது இப்போ தான் நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுன்னு நல்லா சொல்கிறான். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அஞ்சு விஷயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லி குறிப்பாக அவர் அஞ்சு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயமாக என்னென்னா மிக முடிவு நாள், உலகம் அழியக்கூடிய நாள் என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது நம்மளோட தொடர்புடையது, அதுவே எவனுக்கும் தெரியாது. ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. கருவறையில் அவன் என்ன படைக்கிறான், என்ன இருக்குது, அது எத்தனை குழந்தை பிறக்கும், நல்லவனாக பிறக்குமா, கிட்டவனாக பிறக்குமா, வருமா வராதா, இருக்குமா சாவுமா, யாருக்கும் தெரியாது. கருவறையினுடைய ரகசியங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மழை எப்படி எவ்வளவு எவ்வளவு புளியும், எப்படி புளியும், எங்கே புளியும், எத்தனை சென்டிமீட்ரு மில்லி மீட்ரு, அந்த இடத்துல வருமா, எந்த இடத்துல வராதா, எந்த இடத்துல பஞ்சம் வரும், அது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய அவன் தொழில்நுட்பத்தை வச்சிருந்தாலும் மழை எவ்வளவு பெய்யும், மழையினுடைய ரகசியம் என்ன, மழை எவ்வளவு பெய்யுமா பெய்யாதா என்பதும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். இவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்த்தாலே விளங்கிக்கணும். அப்படியே மேகம் மூட்டம் அப்படியே திரண்டுருங்க, அப்போ கூட அவங்க உறுதியாக சொல்ல மாட்டார்கள். இங்கும் அங்குமாக லேசானது முதல் மிதமானது வரை பெய்யக்கூடும், இதுதான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. பெஞ்சா பெய்யும், பெய்யாட்டா பெய்யாமல் போயிடும், கொஞ்சமாக பெய்யலாம் வேகமாக பெய்யும், இதுதான் நடக்க போகுது. ஒரு பெண் வந்து பிரசவமாக இருக்கிறது இல்லை, ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் கொஞ்சம் ஜுரமா இல்லையா, இந்த நிலைமை தான் இவங்க சொல்லக்கூடியது. இந்த அஞ்சு விஷயங்கள் முக்கியமாக யாருக்கும் தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ரசூல்லாவும் சொல்கிறாங்க, இந்த மறைவான அந்த அஞ்சு விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. உலகம் எப்போது அழிக்கப்படுது என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு ஆத்மா என்ன சம்பாதிக்கும், நாளை என்ன சம்பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே மரணிப்பான் சொல்ல முடியுமா நமக்கு, நல்லா பார்க்குறான். சாவுக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, நல்லா ஊரில் இருப்பான், ஏதாவது ஒரு வேலையாக போவான், அங்கே போய் பார்த்தா போயிருவான். அப்போ எதுக்காக பார்த்தா போயிருக்கிறான், சாவுறதுக்காக போயிருக்கிறான், பார்க்குறமா இல்லையா. ஊரில் எங்கேயும் போக மாட்டேன்னு ஊருக்குலேயே இடப்பான், வீட்டுலேயே இடப்பான், வீட்டில் தான் மூத்தா போன இடப்பான், கடைசி ரோட்டில் மூத்தா போய் கிடப்பான், பார்க்குறமா இல்லையா. அப்போ ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. என்ன சம்பாதிப்பான்னு சொல்ல முடியுமா, லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கோம், நாளைக்கு எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியும், ஒன்றுலாம் போயிடும், கூட வந்துடும், ஒன்றும் சொல்ல முடியும். இந்த அஞ்சு விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் நம்பி நம்ம என்ன செய்யணும், நல்லாமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் என்று